முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை, அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வாணிகச் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வந்து சித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். இதற்கே சித்திரம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, இந்த தாவரத்துடைய விதைகளில் பார்த்திங்கன்னா படம் வரைந்தது போல் ஒரு பழுப்பு நிற கோடுகளை நம்ம பார்க்கலாம். அதனால் இதற்கு சித்திரம் அப்படிங்கிறது பெயர். இந்த சித்திரத்தை பொறுத்தவரையிலும் இதனுடைய இலைகள், இதனுடைய தண்டு பகுதி, வேர்பகுதி, காய், விதைகள், அதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வரை எல்லாமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. இந்த சித்திரத்தை பொறுத்தவரையிலும் அதோடைய தண்டு பகுதி ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. பொதுவாக இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா பசியின்மை. எத்தனை பேர் இன்றைக்கு பசித்து சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் நம்ம சொல்ல வேண்டியது தெரியல அப்படிங்கிறது தான். ஏதோ நேரத்திற்கு சாப்பிட்டு செல்லுகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றதே தவிர பசித்து உண்ணுகின்ற வழக்கம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு கிடைக்காது. அதனால் என்ன ஆகுதுன்னா, பசி இல்லாமல் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம உடலை கடுமையாக பாதிக்கின்ற உணவுகளாகத்தான் இருக்கிறது. ஆரோக்கியமான உணவுகள் உண்டாலும் கூட பசி இல்லாமல் உண்ணும்போது அது உடலை கடுமையாக பாதிக்கிறது. இந்த பசியின்மையை பிரச்சனையை நீக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த சித்திரத்திற்கு உண்டு. இந்த சித்திரத்துடைய அந்த மரப்பட்டை அல்லது அதோடைய தண்டு பகுதியை மட்டும் உலர வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை 200 மில்லி தண்ணீருக்கு 25 கிராம் சூரணமிட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை சிறிதளவு 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை அளவுக்கு வெல்லம் சேர்த்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பசி வயிறை கிள்ளும் அப்படிங்கிற அளவுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதே போல் அதிகமான பசியின்மை ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற இன்னொரு முக்கியமான தொந்தரவு மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலுக்கும் சித்திரத்துடைய தண்டு ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. அந்த தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டோன்னா பசியின்மையும் நீங்கும், மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் நீங்குவதை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு ஏற்படுகின்ற இன்னொரு மிகப்பெரிய தொந்தரவு என்னென்னா, உணவு உண்ட பிறகு வயிற்று பகுதியில் கடுமையான ஒரு கனமான சூழல் இருப்பதை பார்க்கலாம். காலையில் எழுந்து நிற்கும்போது வயிறு சுலபமாக இருக்கும், காலை சிற்றுண்டிக்கு பிறகு லேசாக கனமாகும், மதிய உணவுக்கு பிறகு வயிற்றில் ஏதோ ஒரு 5 கிலோ கற்களை கட்டுக்கொண்டிருப்பது போல ஒரு தோற்றமளிக்கும், இரவு உணவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வயிற்று பகுதிகளில் கடுமையான ஒரு கணமாக இருப்பதை உணர முடியும். நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வேலையில் இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அந்த பேண்ட்டை வந்து லூஸ் பண்ணுற அளவுக்கு வயிறு வந்து கடினமாக கணமாக இருப்பதை உணர முடியும். இதற்கு காரணம் வயிறில் இருக்கக்கூடிய பெரிஸ்டாலிக் மூமெண்ட்னு சொல்லக்கூடிய குடலிலிருந்து ஏற்படுகின்ற அலை இயக்கம் குறைந்து போவது தான் காரணம். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சித்திரத்துடைய வேர் கஷாயம், அதாவது 200 மில்லி தண்ணீருக்கு அந்த வேரை பொடி செய்த சூரணம் 10 கிராம் அளவுக்கு இட்டு கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து அதில் 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை வெல்லம் நன்றாக கலந்து இளம் சூடான நிலையில் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது ஒரு பலூனிலிருந்து காற்று பிரித்து விட்டோமே ஆனால் எவ்வளவு வேகமாக வெளியேறுமோ அந்த அளவுக்கு வேகமாக வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள் வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். வயிறே ரொம்ப சுலபமாகறத நம்ம உணர முடியும். வயிற்றில் இன்ச்சஸ் கூட குறைவதை நிறைய பேர் உணர முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏற்படுகின்ற கனமான தன்மையை குறைக்கின்றதுக்கு சித்திரத்துடைய வேர்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. சித்திரத்துடைய இலையை போன்ற ஒரு மிகச்சிறந்த வலி நிவாரணி இல்லைன்னே சொல்லலாம். சித்திரத்துடைய இலைகளை எடுத்து சிறு சிறு துகள்களாக நறுக்கி சிறிதளவு எண்ணெய் இட்டு நன்றாக வதக்கி அரைத்து இளஞ்சூடாக வலி இருக்கக்கூடிய பகுதிகளில் லேபமாக 10 போடக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கும் நிறைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் இருந்து வருகின்ற ஒரு வழக்கம். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு
நாள்பட்ட வலியாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட தசை வலியாக இருந்தாலும் அது அனைத்தும் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் ஒத்தடம் கொடுப்பதற்கு நிறைய பாரம்பரிய மருத்துவ முறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒத்தடம் கொடுக்கின்ற சிகிச்சை கொடுப்பாங்க. ஒரு துணியில் நிறைய இலைகளை இட்டு மூட்டை போல கட்டி அதை கடாயில் வைத்து சூடு செய்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது நிறைய இடங்களில் செய்கின்ற ஒரு சிகிச்சை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிகிச்சைக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து, அந்த மாதிரி ஏற்படுகின்ற வலிகளுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தத்துடைய இலைகள். பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் வந்து சுலபமாக பார்த்திங்கன்னா அந்த சித்திரத்துடைய இலைகளை எடுத்து சிறு சிறு துகள்களாக நறுக்கி சிறிதளவு நல்லெண்ணெயில் இட்டு நன்றாக வதக்கி அதை வந்து ஒரு மூட்டை போல கட்டிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு வலி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறிதளவு நல்லெண்ணெயை தடவி அதன் பிறகு இந்த மூட்டையை கடாயில் வைத்து அல்லது தவாவில் வைத்து சூடு செய்து இளஞ்சூடான நிலையில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட முட்டு வலிகளாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட வலிகளாக இருந்தாலும் அது வேகமாக குறைவதை பார்க்கலாம். அதே போல் இந்த இலைகளை நன்றாக தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து எடுக்கின்ற கஷாயத்தை உள்ளுக்கு சாப்பிடும்போது முட்டுகளில் ஏற்படுகின்ற இறுக்கம் குறைவதை பார்க்கலாம். சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலுக்கு பிறகு, அதே போல் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட காய்ச்சலுக்கு பிறகு முட்டுகளில் காலை எழுந்திருக்கும்போது கால்களை மடக்க முடியாமல் முட்டுகளில் எல்லாம் ரொம்ப ஒரு பயங்கர இறுக்கமான ஒரு சூழல் இருப்பதை உணர முடியும். நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு இந்த நோய் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் சிறுநீர் கழிக்கக்கூட செல்ல முடியாத அளவுக்கு கடுமையான ஒரு வலி ஏற்படும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு மிக மிக சுலபமாக இந்த சித்திரத்துடைய இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்தினாலே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறுக்கமான தன்மை நன்றாக மறைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த வலி குறைய ஆரம்பிப்பதையும் உணர முடியும். சித்திரத்துடைய விதைகளுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிருமி நாசினின்னு சொல்லுவோம், பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அதை கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் மலம் வழியாக வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம். பெரியவர்கள் கூட வருடத்திற்கு ஒரு முறை வயிறை சுத்தம் செய்து கொள்வது சாலச் சிறந்தது. எனவே நேர்களே, சித்திரத்தை பொறுத்தவரையிலும் பசியின்மை சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கும் மலச்சிக்கலுக்கும் வயிற்றில் வாய்வு சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கும் இலைகள் வந்து நம்மளுடைய வலிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் முட்டு இறுக்கத்திற்கும் மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.